ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த் டு டென்த் டாபிக் வைஸ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இதில் மூன்றாவது வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது என் கணிதம் அப்படிங்கிற டாப்பிக்கில் மூணாவது பகுதி வந்துட்டு நம்ம இப்போ போய்கிட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு ரெண்டுமே ரொம்பவே பேசிக்கானது தான் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா கொஞ்சம் பேஸிக்காக அடுத்த லெவல்லே சொல்லலாம் பட் நல்லா மேக்ஸ் வரவங்களுக்கு இதுவும் என்னென்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பாருங்கள் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கும்போது போர்ட்மாஸ் வெதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும் சரியா அந்த விதியை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க அதாவது இந்த வீடியோவில் நம்ம அந்த பார்க்க போறது எல்லாமே கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதை தான் என்னன்னா பார்க்க போகிறோம் சரியா இதுவும் பேசிக் தான் ஸோ போர்ட்மாஸ் அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு பிட்மாஸ் அப்படின்னு பிட் பிட்மாஸ் அப்படின்னா இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராக்கெட் பிராக்கெட் இண்டிசஸ் D நான் டிவிஷன் M மல்டிப்ளிகேஷன் A அடிஷன் S subtraction. ஸோ இந்த இதை தான் என்னென்னா இந்த பிட் மாஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுது இப்போது இந்த ரூல் வந்துட்டு என்ன சொல்லுது இந்த ரூல் படி நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரூல் படி பிராக்கெட்டை ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம ப்ராக்கெட் அப்படிங்கிறது தான் ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் என்னென்னா நம்ம சால்வ் பண்ணணும் இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சம்மில் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன தான் வந்திருக்கோ அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் நம்மளுக்கு ப்ராக்கெட்லேயே என்னன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட் இருக்குது ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீடியோ இந்த ப்ராக்கெட் பற்றின இந்த போட்மாஸ் விதி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ தினம் ஒரு கணிதம்ல வந்துட்டு போட்டிருக்கோம் அல்ஜிப்ரா டாப்பிக்கில் ஸோ அதே அந்த இது மாதிரி தான் ஆனால் என்னென்னா அதில் வந்துட்டு இந்த இதுக்கு நேம் லைன் வந்துட்டு வின்குலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ஓகேவா ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது என்ன அப்படின்னா லைன் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க இது வந்துட்டு சிங்கிள் ப்ராக்கெட்டாக இதை வந்துட்டு டபுள் ப்ராக்கெட் இது வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுன்னு சொல்லலாம் இல்லைனா பாக்ஸ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மொத்தம் நம்மளுக்கு நாலு வகையான ப்ராக்கெட் வந்துட்டு இருக்குது இந்த நாலு ப்ராக்கெட்டுமே ஒரு சம்மில் வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும் அப்படின்னா லைன் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும் ஸோ லைன் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சிங்கிள் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும் தென் டபுள் ப்ராக்கெட் கெட்ட சால்வ் பண்ணணும் அடுத்து இந்த ஸ்கொயர் அல்லது பாக்ஸ் பிராக்கெட்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும் இந்த நாலு பிராக்கெட்டையே சால்வ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஏதாவது பவரில் இருக்கா நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென் பவர் டென் டென் பவர் எயிட் டூ பவர் த்ரீ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இதிலலாம் பார்த்தீங்கன்னா பவரில் வந்துட்டு ஒரு மல்டிப்ளிகேஷன் பவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இந்த பவரை ரெண்டாவது சால்வ் பண்ணணும் ப்ராக்கெட்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பை நீங்கள் பவர் அதை தான் என்னென்னா என்டைசஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இதை சால்வ் பண்ணணும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் சரியா வகுத்தல் இருந்துச்சுன்னா வகுத்தலை வந்துட்டு சால்வ் பண்ணி முடிச்சிடணும் அடுத்து அதில் பெருக்கல் இருக்குது அப்படின்னா பெருக்கல் சால்வ் பண்ணணும் அடுத்து தான் நீங்கள் வந்துட்டு கூட்டர் கூட்டல் அதுக்கப்புறம் கழித்தல் எல்லாமே என்னென்னா பண்ணணும் இந்த ஆர்டரில் தான் அவங்களுக்கு ஒரு சந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கட்டாயம் இந்த ஆர்டரில் பண்ணால் மட்டும்தான் என்னென்னா உங்களுக்கு விடை வந்துட்டு சரியாக வரும் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் வரும் ஓகேவா இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாம் ஸோ ரெண்டுமே ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஏன் மாற்றி மாற்றி பண்ணால் சரியா வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள இப்போ பார்த்துடலாம் இப்போ இல்லை எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது பாருங்கள் இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எட்டு டிவைடட் பை டூ மைனஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அக்கார்டிங் டு அந்த போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ இதில் வித பிராக்கெட்டுமே இல்லை அதனால் ஓகே அடுத்து இன்டீசஸ் இருக்கான்னு பார்க்கணும் மாஸ் ரூல் ஓகேவா இன்டீசஸ் இருக்கான்னு பார்க்கணும் பவரில் எந்த நம்பருமே இல்லை ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் ஓகேவா டிவிஷன் அப்படின்னா வகுத்தல் ஸோ வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது இது அப்படியே கொஸ்டின் ரைட் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு எட்டு வகுத்தல் ரெண்டு அந்த வகுத்தலை தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க அடுத்து அதை அப்படியே விட்டுட்டாங்க நைனஸ் ஒன்று அப்படியே போட்டாங்க அடுத்து என்ன பண்ண மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும் மல்டிப்ளிகேஷன் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டு நாளாக எட்டு அதை போட்டாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னா அடிஷன் ஸோ அடிஷன் இருக்கா இருக்குது அப்போ முப்பத்தி ரெண்டை போட்டாங்க அடுத்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஒன்றை கழிச்சிருப்பாங்க இப்போ நம்ம இந்த ஆர்டர் படி போடாமல் அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் படியே போட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இருபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு நம்மளுக்கு இருபத்தி ஆறுன்னு வரும் அப்போ இருபத்தி ஆறு பெருக்கல் எட்டு வகுத்தல் ரெண்டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும் இப்போ இருபத்தி ஆறே பெருக்கல் எட்டை பண்ணிடலாம் எட்டு எட்டாறாக நம்மளுக்கு நாற்பத்தி எட்டுன்னு வரும் ஸோ எட்டு மிச்சம் நாலு இருக்குது ரெண்டு எட்டாக பதினாறு அந்த நாலை கூட்டிக்கோங்க இருபது ஸோ இரநூத்தி எட்டு வகுத்தல் ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னு வருது இப்போ இதை வகுத்துடலாம் அப்போ ஓரன் ரெண்டு இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க நாலு ரெண்டாக எட்டு மிச்சம் இந்த மைனஸ் ஒன்று இருக்குது நூற்றி மூணுன்னு வருது ஓகேவா ஸோ இதுதான் நான் சொன்னிருந்தேன் நீங்கள் இதே மாடலில் இப்படியே வரிசை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு தப்பாக தான் வரும் இதை நீங்கள் போட்டீங்க த பிட்மாஸ் ரூல் படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு சரியாக வரும் ஓகேவா ஸோ இது வந்துட்டு நம்ம நார்மலாக ப்ராக்கெட் இல்லாமல் பார்த்துட்டோம் இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு வந்துட்டு பாருங்க ப்ராக்கெட்டோடு கொடுத்துருப்பாங்க ஸோ இது எப்படிங்கிறத பார்க்கலாம் இருபது ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் அல்லது பாக்ஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவோம் இது வந்துட்டு டபுள் ப்ராக்கெட் இது வந்துட்டு லைன் ப்ராக்கெட் சிங்கிள் ப்ராக்கெட் கொடுக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம லைன் ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும் லைன் ப்ராக்கெட்டுக்கு கீழே என்ன இருக்குது ஆறு பெருக்கல் மூணு அப்போ இந்த ஆறையும் மூணையும் ஃபஸ்ட்டு பெருக்கி போட்டுக்கணும் பதினெட்டு ஓகேவா மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் அடுத்து வந்துட்டு லைன் ப்ராக்கெட்டுக்கு அடுத்து சிங்கிள் ப்ராக்கெட் இல்லை ஸோ அதனால் நம்ம டபுள் ப்ராக்கெட்டுக்கு போயிடலாம் டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த இது இருக்குது ஓகேவா ஸோ இந்த இதில் இருந்து பார்த்துடலாம் டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே இத்தனை இருக்குது இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ பத்து வகுத்தல் அஞ்சாக பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஓகே அடுத்து இதை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அதனால் ரெண்டையும் நம்ம கழிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம டபுள் ப்ராக்கெட்டையும் முடிச்சிட்டோம் அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணணும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு ரெண்டு சைன் இருக்குது ஒன்று வகு ஒன்று பெருக்கல் ஒன்று கூட்டல் சரியா ஸோ பிட்மாஸ் ரூல் படி நம்ம என்ன பண்ணணும் மொதல் பெருக்கிறணும் மொதல் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும் அதனால் அதை பண்ணிவிட்டாங்க மீதி அப்படியே போட்டாச்சு இப்போது நம்ம இந்த ஸ்கொ ஸ்கொயர் ப்ராக்கெட் அல்லது பாக்ஸ் ப்ராக்கெட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதை வந்துட்டு கூட்டி முப்பத்தி ரெண்டுன்னு போட்டாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டுன்னு கிடைக்குது இன்கேஸ் நம்ம இது மேலே பண்ண மாதிரி இதையும் என்னென்னா நீங்கள் வரிசையாக பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதுக்கான எக்ஸசைஸை வந்துட்டு சால்வ் பண்ணலாம் ஸோ பயிற்சி ஒன்று புள்ளி மூணு நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றும் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம் ஓகேவா பார்க்காதவங்க அதை வந்துட்டு பாருங்கள் நான் வேணால் அதோடய ப்ளேலிஸ்ட்டு லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அருள்மொழி ஒரு நாளில் பன்னெண்டு ரூபா சேமித்தாங்க அப்படின்னா முப்பது நாளில் எத்தனை ரூபாய் சேமிப்பாங்க ஸோ ஒரு நாளுக்கு பன்னெண்டு ரூபா அப்படின்னா முப்பது நாளுக்கு அதான் என்ன பண்ணணுன்னு நம்ம பெருக்கணும் ஸோ பன்னெண்டு ரெண்டு மூணாக ஆறு ஒரு மூணு மூணு இந்த ஜீரோவை அப்படி போட்டுக்கோங்க முந்நூற்றி அறுபது ஆன்சர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிறது தான் அடுத்த ரெண்டாவது ஏ அப்படிங்கிறவங்க பன்னெண்டு நாளில் ஆயிரத்தி எண்ணூறுரூபா வருமானம் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ வரும் ஸோ பன்னெண்டு டேஸ்க்கு பன்னெண்டு நாளுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபானா ஒரு நாளுக்குன்னு பார்க்கும்போது நம்ம இந்த பன்னெண்டு கீழே கொண்டு வந்து வகுத்துடணும் ஓகேவா ஸோ ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஓர் பன்னெண்டு பன்னெண்டு பதினெட்டில் பன்னெண்டு போச்சுன்னா மிச்சம் ஆறு ஸோ இந்த ஜீரோவை சேர்த்துக்கோங்க அறுபது அப்போ ஐ பன்னெண்டா ஐந்து பன்னெண்டா நம்மளுக்கு அறுபது அடுத்து அந்த ஜீரோ ஒரு ஜீரோ இருக்குது அந்த ஜீரோ போட்டுக்கோங்க அப்போ நூற்றி ஐம்பது ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது அடுத்து மூணாவது பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு வகுத்தல் ஏழு கூட்டல் எட்டு மைனஸ் ரெண்டு ஸோ போர்ட் பிக் மாஸ் ரூல் படி நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அடிஷன் அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் ஸோ ஆர்டர் வந்துட்டு இங்கே கரெக்டாக தான் இருக்குது பட் என்ன அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் வந்துட்டு வந்திருக்கு சிங்கிள் ப்ராக்கெட் வந்துட்டு வந்திருக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் சால்வ் பண்ணணும் அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நாற்பத்தி அஞ்சு வகுத்தல் ஏழு கூட்டல் ரெண்டு நமக்கு வந்துட்டு பதினஞ்சுன்னு வரும் மைனஸ் ரெண்டு ஓகே ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த வகுத்தல் தான் பண்ணணும் அப்போ நாற்பத்தி அஞ்சில் பதினஞ்சால் வகுத்தோம்னா ஓர் பதினஞ்சு பதினஞ்சு மூணு பதினஞ்சா நாற்பத்தஞ்சு மூணு அந்த மைனஸ் ரெண்டை போட்டுக்கோங்க அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று ஓகேவா இதை மட்டும் மறந்துடாதீங்க எப்போதுமே ஆர்டர் படி தான் அதுக்கு ஷார்ட்டு தான் என்னென்னா பிட் மாஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நம்ம மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பெருக்கணும் ஸோ ஒம்போது எட்டாக நமக்கு எழுவத்தி ரெண்டு அப்படின்னு வரும் மூணு கூட்டல் எழுவத்தி ரெண்டு நமக்கு என்ன வருது எழுவத்தி அஞ்சுன்னு வரும் ஆனால் இவங்க தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு என்னென்னா தவறு ஓகேவா அடுத்து பாருங்க ஏழு இன்ட்டு இருபது மைனஸ் நாலு அப்படியே நம்மளுக்கு பிட் மாஸ் ரூல் படியே கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம பெருக்கிக்கலாம் இது வந்துட்டு நூற்றி நாற்பது வரும் ஏழு இன்ட்டு இருபது மைனஸ் நாலு நமக்கு நூற்றி முப்பத்தி ஆறு தான் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரி அடுத்து மூணாவது பாருங்கள் நாற்பது ப்ளஸ் ஐம்பத்தாறு மைனஸ் ஆறு ஸோ நாற்பது ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும் ஸோ ப்ராக்கெட்டை பண்ணணும் அப்படின்னா ஐம்பதுன்னு வருது வகுத்தல் ரெண்டு ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் வகுத்தலை தான் பண்ணணும் ஸோ ஐம்பதில் ரெண்டால் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இருபத்தி அஞ்சு இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு அறுபத்தி அஞ்சு பட் இங்கே கொடுத்திருக்கிறது நாற்பத்தஞ்சு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்னன்னா தவறு ஓகே ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் மூணாவது கணக்கு பாருங்கள் இதெல்லாம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான் இருக்கும் சரியா ஸோ கடந்த அஞ்சு மாசத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு லைப்ரரிக்கு இவங்க இத்தனை பேர் வந்துட்டு வருக தந்திருக்காங்க சரியா மாதத்துக்கு இவ்வளவு ஸோ ஃபஸ்ட்டு மாதம் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூற்றொம்பது மூவாயிரத்தி அறுபது மூவாயிரத்தி இரநூறுன்னு அஞ்சு மாதத்துக்கு வந்துட்டு வந்திருக்காங்க லைப்ரரிக்குள்ளே அப்போ மொத்தமாக அந்த அஞ்சு மாசத்துலயும் மொத்தமாக அத்தனை பேர் எத்தனை அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த அஞ்சையும் கூட்டிட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிரும் நீங்கள் கூட்டி பாருங்கள் ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு பதினொன்னாயிரத்தி நூ தொள்ளாயிரத்தி பத்துன்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துன்னு வரும் இது ரெண்டு அஞ்சையும் கூட்டுனீங்க அப்படின்னா அடுத்து பாருங்க நாலாவது சேரன் வங்கியில் சேமிப்பாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி வந்துட்டு வச்சுருக்காங்க அதில் அவங்களோட கல்விக்காக என்னென்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயை திரும்ப எடுத்துக்கிறாங்க அப்போ மீதியுள்ள தொகை ஸோ இதை என்ன பண்ணணும் நம்ம கழிச்சாலே நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடச்சும் இவ்வளோ ரூபா இருந்திருக்கு இவ்வளோ ரூபா அதுலேருந்து எடுத்துட்டாங்க அப்போ மிச்சம் கழிக்கணும் ஸோ கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை வந்துட்டு ரெண்டு லட்சத்தி லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ கழிச்சு பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் என்னென்னா சரியான விடை அடுத்த அஞ்சாவது பாருங்கள் ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது சைக்கிள் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா இருபத்தஞ்சி நாட்களுக்கு எத்தனை மிதிவண்டி வந்துட்டு உற்பத்தி செய்வாங்க ஸோ ஒரு நாளுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்படின்னா நாளுக்கு எத்தனை சோ இதை வந்துட்டு நீங்க இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு பெருக்கணும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓகேவா ஸோ பெருக்கி பாத்துக்கோங்க அண்ட் தென் ஆறாவது ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக அதாவது ஒரு புது வருஷம் நியூ இயர் வந்துட்டு வருது அதுக்கு போனஸாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்துட்டு இருபத்தஞ்சு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் எவ்வளோ ரூபாய் வந்துட்டு போனஸாக கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை இருபத்தஞ்சு பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டையும் என்ன பண்ணணும் நம்ம வகுத்தல் பண்ணணும் ஸோ வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரும் ஓகேவா ஸோ இதுதான் ஆன்சர் இப்போ பாருங்கள் அடுத்து பி சுருக்குக அப்படிங்கிறது தான் ஸோ இதே மாடல் தான் நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டு சம்லையும் பார்த்துருந்தோம் சரியா தவறாலையும் பார்த்துருந்தோம் நீங்கள் வேணா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பத்து பதினேழு ஃபஸ்ட்டு இது சிங்கிள் ப்ராக்கெட்டில் இருக்குது ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும் பத்தும் பதினேழு நமக்கு இருபத்தி ஏழு வரும் வகுத்தல் அடுத்து இந்த மூணு வகுத்தல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்பது மூணாக இருபத்தி ஏழுன்னு வரும் ஓகேவா ஸோ நமக்கு இங்கே ஒன்பது அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள் பன்னெண்டு இதில் நம்மளுக்கு பாக்ஸ் ப்ராக்கெட் இருக்குது டபுள் ப்ராக்கெட் இருக்குது சிங்கிள் ப்ராக்கெட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ப்ராக்கெட் தான் பண்ணணும் அப்போ நம்மளுக்கு சிங்கிள் ப்ராக்கெட்டை பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே நாலுன்னு வரும் ஓகேவா அடுத்து டபுள் ப்ராக்கெட் பண்ணணுமா அப்போ டபுள் ப்ராக்கெட்டில் ஆறு மைனஸ் நாலுன்னு வருது ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு அப்படின்னு கிடைக்குது அடுத்து மூணு மூணு மைனஸ் நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை பண்ணணுமோ அப்போ மூணு மைனஸ் நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டுன்னு கிடச்சிச்சு ஸோ மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று ஸோ டோட்டலாக நம்ம இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன் ஒன்னு அப்படின்னு கிடைக்குது இப்ப அவ்வளோதான் பன்னெண்டில் ஒன்னு போச்சு அப்படின்னா பதினொன்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தே கூட நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு இல்லை இப்போது இந்த மூணாவது சம் வந்துட்டு உங்களுக்கான தான் நீங்கள் தான் சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை வந்துட்டு கமெண்ட்டில் கொடுக்கணும் ஓகேவா செம்மை பார்த்துக்கோங்க நூறு ப்ளஸ் எட்டு வகுத்தல் ரெண்டு கூட்டல் நம்மளுக்கு டபுள் ப்ராக்கெட் இருக்குது சிங்கிள் ப்ராக்கெட் இருக்குது ஓகேவா அந்த டிவிஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க பிட் மாஸ் ரூல் படி இதை சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு மூணு புக் பேக் கொஸ்டின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க புறவைய வினாக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம்

அடுத்ததை பாருங்கள் இருபத்தி நாலு வகுத்தல் ஸோ டபுள் ப்ராக்கெட் சிங்கிள் ப்ராக்கெட் சிங்கிள் ப்ராக்கெட்டை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஆறுன்னு வரும் ஸோ இதை முடிச்சாச்சு அடுத்து எட்டில் ஆறு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு ஸோ இதையும் முடித்தாச்சு இருபத்தி நாலு வகுத்தல் ரெண்டு நமக்கு பன்னெண்டு ஆப்ஷன் பி தான் என்னென்னா சரியான விடை இப்போ மூணாவது பாருங்க பத்தாவது பாருங்க பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக ஸோ அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க பட் அங்கே என்ன சைன் வரும் அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் பார்க்கலாம் நம்மளுக்கு பத்து நம்ம பின்னாடி இருந்து அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணுமா ஸோ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆறுன்னு கிடைக்கும் அடுத்து நம்ம வகுத்தலை தான் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு பன்னெண்டில் ஆறால் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணணும் இங்கே என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது சரியா இப்போ நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டு என்னன்னு தெரியாது இங்கே சைனு ஆறு மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ஓகேவா நம்மளுக்கான ஆன்சர் வந்துட்டு பத்துன்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளுக்கு ஆறில் ரெண்டு போச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும் நாலு வரும் சோ நாலோட நம்மளுக்கு எதை கூட்டினாலும் நாளோட நம்ம எந்த சைன் போட்டாலும் ரெண்டுங்கிறதுக்க நம்ம என்ன பண்ணாலும் பத்துங்கிறது கிடைக்காது ஓகேவா இப்போ நம்மளுக்கு இங்க என்ன சைன் போட்டா பத்து வரும் தான் பார்க்கணும் இப்போ நம்ம ப்ளஸ் சைன் போட்டு பார்க்கலாம் ஸோ ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா எட்டு எட்டு மைனஸ் ரெண்டு நமக்கு ஆறுன்னு தான் கிடைக்கும் ஸோ இந்த சைன் வராது அடுத்து மைனஸ் போட்டு பார்க்கலாம் மைனஸ் போட்டால் நமக்கு மைனஸ் ஆறுனு தான் ஆன்சர் வரும் ஸோ மைனஸும் கிடையாது அடுத்து நம்ம வகுத்தல் போட்டு பார்க்கலாம் வகுத்தல் போட்டோம் அப்படின்னா ரெண்டு வகுத்தல் ஆறுங்கிறது நமக்கு வந்துட்டு பாயிண்ட்டில் தான் வரும் ஸோ அப்பையும் ஆன்சர் வராது அப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிறது பெருக்கல் ஸோ பெருக்கலை போட்டு பாருங்கள் ரெண்டு ஆறாக பன்னெண்டு பன்னெண்டில் மைனஸ் ரெண்டு போச்சுன்னா பத்து ஸோ இங்கே வந்துட்டு பெருக்கல் தான் சரியான விடை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஒன்று புள்ளி மூணுங்கிற பயிற்சியையும் நம்ம முடிச்சிட்டோம் மறக்காமல் இந்த கொஸ்டின்க்கான ஆன்சரையும் நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்டில் போட்டுருங்க அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கு அடுத்த எக்ஸசைஸை வந்துட்டு பார்க்கலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே என்னென்னா வீடியோ போட்டு மேக்ஸிமம் என்னென்னா சீக்கிரமாக கவர் பண்ண பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்க போட்டுருங்க